அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அருள் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கதை த்ரில்லர் டைம் வித் சக்தி பார்ட் 3 பாகம் 2ல செல்வியோட கனவர் பொன்னுசாமிக்கு ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அது அந்த ஊர் மக்களை ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்தினது மட்டும் இல்லாம 6 மணிக்கு மேல யாரும் வெளியவே வர போறது இல்ல அப்படிங்கிற முடிவையும் எடுக்க வச்சிருச்சு ரொம்பவே அழகா இருந்த அந்த ஊருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வார கதையில பார்க்கலாம் பாகம் 2 பார்க்காத நண்பர்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இந்த வார கதைக்குள்ள போகலாம் பொன்னுசாமியோட துயர சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் 6 மணிக்கு மேல தங்களுடைய சொந்தக்காரங்களை அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறதே இல்லை அது மட்டும் இல்லாம குறிப்பா குடும்ப தலைவர்கள் தங்களுடைய மகனையோ அல்லது கணவரையோ 6 மணிக்கு மேல வெளியே அனுப்புறதையே விட்டுட்டாங்க அதனால அந்த ஊர் 6 மணிக்கு மேல கலை இழந்து போன மாதிரி ஆயிடுச்சு இந்த 6 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் அந்த ஊருக்கு ஒரு கருப்பு தினமாவே இருந்துச்சு ஏன்னா எந்த ஊர் மக்களையும் வெளியில பார்க்கவே முடியாது இப்படி ரொம்பவே அதிர்ச்சியில உறைந்திருந்த அந்த ஊர் மக்கள் காவல்துறையாவது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே ஆறுதல் அடைஞ்சாங்க ஆனா காவல்துறையினருக்கும் அது ஒரு சிக்கலான பணியாவே இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க மக்களிடையே இருந்த பதட்டத்தை தணிக்கிறதுலயே அவங்களுடைய நேரம் எல்லாமே கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த கேஸ பத்தின விவரங்களை சேகரிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு தடயம் கூட சிக்கல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இறந்த அந்த நபரோட உடல் இருந்து காணாமல் போன அந்த உறுப்பு தான் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் அந்த ஊர்ல நடந்ததுனால அந்த ஊரோட அழகூர் அப்படிங்கிற பேரு ஒரு விசித்திரமான பேரா மாற்றப்பட்டுச்சு அதுதான் ஈரல் அறுத்தான் பட்டி இந்த பேரை கேட்கும் போதே நம்ம மனசுலயும் ஒரு கலக்கம் ஏற்படதான் செய்யுது அது அந்த ஊர் மக்களுடைய பாதிப்பின் வெளிப்பாடு அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல மக்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு இடையில ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு புதிய நபர் வந்தாரு அவருடைய பேரு கணேஷ் அவரு இந்த ஊர்ல வந்ததும் ஊர் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு கேக்குறீங்களா அந்த ஊர் மக்கள் அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இதுவரைக்கும் அவரை இந்த ஊர்ல யாருமே பார்த்ததில்ல இந்த ஊர்ல இருந்தவங்களுக்கு அவரு சொந்தக்காரனும் இல்லை இதனால புதிய நபரை பார்த்ததும் நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அவரு சொன்ன ஒரு தகவல் அந்த ஊர் மக்களை ரொம்பவே ஆச்சரியத்துல அழைச்சிச்சு அது என்ன தகவல் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல அவரால என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்க்கலாம் இந்த காணொலி சனிக்கிழமை பதிவிடப்படும் சனிக்கிழமை ஆனா த்ரில்லர் டைம் வித் சக்திய பார்க்க மறந்துடாதீங்க காணொலியை பார்த்த அனைவருக்கும் அருளின் அன்பு வணக்கங்கள் பாய்